வலகு ஜமாலு தாத், அவனுடைய உள்ளமை எல்லாம் அழகானது, அவன் அழகானவன். வலகுல் ஜமாலு சிஃபாத், அவனுடைய தன்மைகள் எல்லாம் அழகானது, அவனுடைய அருள் அழகானது, அவனுடைய மன்னிக்கக்கூடிய தன்மை அழகானது, அவனுடைய நேர்மை அழகானது, அவனுடைய நீதி அழகானது. அல்லாஹு அக்பர். அதில் அழகில்லை என்றால் இன்று நாம் வாழ்ந்திருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அவனுடைய பெயர்கள் அழகானது, அதை பற்றி தான் நாம் பார்த்து வருகிறோம். அது எத்துணை அழகுகள் புதைந்து கிடக்கிறது. உலகுல் ஜமாலுல் அஃஆல், அவனுடைய செயல்கள் அழகானது, அவனுடைய படைப்புகள் அழகானது, அவன் படைத்த அவனுடைய செயல்பாடுகளில் அவன் படைத்த எல்லாம் அழகானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் கஹ்ஃபுடைய 7வது வசனம், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தல் லஹா, இந்த பூமியின் மேல் எல்லாவற்றையும் நாம் அலங்கரித்திருக்கிறோம். அழகானவன் அலங்கரித்தால் எப்படி இருக்கும்? இந்த உலகம் அதற்கு சாட்சி. அவனுடைய அழகிற்கு, அவனுடைய படைப்புகளுடைய அழகு அவனுடைய அழகிற்கு சாட்சி. உண்மையா இல்லையா? வானத்தை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். நட்சத்திரங்களை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். கடலை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். கடலில் உள்ள மீன்களை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். மலைகளை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். அதில் உள்ள மரங்களை பாருங்கள், அதில் வாழக்கூடிய விலங்கினங்களை பாருங்கள். மலைகளிலே ஓடக்கூடிய ஆறுகள், மலைகளிலே ஓடக்கூடிய அருவிகள், சுப்ஹானல்லாஹ். காடு, மலை, நிலம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கக்கூடிய இந்த பூமியுடைய நிலப்பரப்பு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஆஹா எவ்வளவு அழகு ஒவ்வொன்றிலும் புதைந்து கிடக்கிறது. அவன் படைத்த ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு படைப்பும், ஒவ்வொரு கால்நடையும், ஒவ்வொரு தாவரமும், ஒவ்வொரு விலங்கினமும், ஒவ்வொரு மனிதனும் என எல்லாம் அழகு. இந்த அழகுகள் அனைத்தும் சாட்சி, அல்லாஹ் அழகானவன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், அல்லாஹுவை ஒரு அடியான் நெருங்குவதற்கு அவன் தனக்குரிய தன்மைகளாக கூறியவற்றை கடைபிடிக்குமாறு குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொன்னால், அதை ஏற்று கடைபிடித்தால் அல்லாஹுவை எளிதாக நெருங்கலாம். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வதைப் போல, அல்லாஹுடைய தன்மைகளாக அல்லாஹ் கூறியவற்றை மனிதர்களிடமிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ரஹ்மத் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் மனிதர்களிடமிருந்து, மன்னிப்பு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் மனிதர்களிடமிருந்து. இது போன்று அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகளை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்தால் அல்லாஹுவை எளிதாக நெருங்கலாம். அது போல் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான் என்று. ஆம், அப்போது அந்த நபித்தோழர் கேட்ட கேள்விக்குரிய பதில் அது, அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும், என்னுடைய காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் அதை உண்மைப்படுத்தினார்கள். ஆம், அந்த அழகையும் அல்லாஹ் விரும்புகிறான். யுஹிப்புல் ஜமால், ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றம், அதை அல்லாஹ் அழகாக பார்க்க விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்லிஹு லிரிஹாலக்கும் வஅஸ்லிஹு லிபாஸக்கும், உங்களுடைய வாகனங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆடைகளை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஹத்தா தகூனு கஷாமத்தி ஃபின்னாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு அழகின் அடையாளமாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய தோற்றத்தை அழகாக்குவான், தன்னுடைய ஆடைகளை அழகாக்குவான், தன்னுடைய தலைமுடியை அழகாக்குவான், தன்னுடைய வாகனங்களை சுத்தமாக அழகாக வைத்திருப்பான். ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி அது, அல்லாஹுடைய தூதர் கொடுத்த அனுமதி அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு நபித்தோழர் வருகிறார். அவருடைய ஆடை அழுக்காக அங்கங்கும் கிழிந்து ஓட்டையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல்லக மின் மால், உனக்கு ஏதாவது செல்வம் இல்லையா, செல்வம் இருக்கிறதா? அவர் சொன்னார், அல்லாஹ் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான், எனக்கு கால்நடைகள் இருக்கிறது, ஒட்டகங்கள் இருக்கிறது, ஆடுகள் இருக்கிறது என்று அவர் அடுக்கிக் கொண்டே போகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஆதாக அல்லாஹு மாலன்,
Subhanallah. Allah unakku selvathai koduthirundal அதனுடைய அடையாளங்களை அந்த அருக்கொடைகளை அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து பார்க்க விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உனக்கு அழகிய செல்வத்தை கொடுத்திருந்தால் உன்னுடைய ஆடையை அழகாக்கு. நீ ஒரு தோற்றத்தில் இழிவான நிலையில் உன்னை ஆக்கிக் கொள்ளாதே, உன் ஆடையை அழகாக்கு. அல்லாஹ் கொடுத்த அருக்கொடைகள் எதுவோ அதை பெருமை இல்லாமல் பணிவோடு, அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்ற பணிவோடு அதை வெளிப்படுத்து, அது தவறில்லை. உன்னுடைய ஆடையை அழகாக்குவதோ, உன்னுடைய செருப்பை அழகாக்குவதோ, உன்னுடைய வாகனத்தை அழகாக்குவதோ, உன்னுடைய தலைமுடியை அழகாக்குவதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிம்ஹு. யாருக்கு தலைமுடி இருக்கிறதோ ஃபல்யுக்ரிம்ஹு, என்ன வார்த்தை பாருங்கள், அதை கண்ணியப்படுத்தட்டும் அவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் அஃராஃபுடைய 31வது வசனம், பள்ளிவாசலுக்கு நீங்கள் வரும்போது உங்களை அழகிய முறையில் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அல்லாவிற்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலையில், ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலையில் உங்களை நீங்கள் அலங்கரித்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் எப்படி நிற்கிறோம்? இந்த உலகத்திலே யாரை பார்க்கும் போதும் நாம் ஒரு கண்ணியமான ஆடையில் செல்லுவோம். ஆனால் தொழுகை என்று வந்துவிட்டால், குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகை என்று வந்துவிட்டால், எந்த ஆடையில் உறங்கினோமோ அதே ஆடையில் செல்வோம் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு. ஒரு தொழுகையின் உள்ளச்சத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்களில் ஒன்று தொழுகைக்காக தயாராகுதல், அல்லாஹ்வை பார்ப்பதற்காக தயாராகுதல். அழகிய ஆடைகளை அணிந்து கொண்டு ரப்புக்கு முன்னால் பணிந்து, யா அல்லாஹ் நீ கொடுத்த அருக்கொடை இது என்று அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த காட்சி, அல்லாஹ் கண்ணியமான முறையில் ஆடைகளை அணிவோம் அல்லாஹ்விற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது அது இயற்கையாக எமக்கு தோன்றும். அது போலவே எப்படி அல்லாஹ்விற்கு முன்னால் அலங்கரிப்பாயோ, அது போன்று இந்த உலகத்திற்கு முன்னாலும் நீ இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு முன்னாலும் கண்ணியமான முறையில் உன்னுடைய ஆடையை, உன் தோற்றத்தை ஆக்கிக் கொள்வதில் எந்த தடையும் இல்லை. இந்த மார்க்கத்தில், இந்த மார்க்கத்தில் இந்த ஆடை தான் அணிய வேண்டும், இந்த ஆடை அணியக்கூடாது என்ற எந்த நிபந்தனையும் இல்லை. ஒரே நிபந்தனை தான், பிரமத கலாச்சாரங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும், அணியக்கூடாது. பிற மதங்களை சாரக்கூடிய, மத அடையாளங்களை சாரக்கூடிய ஆடைகளை தவிர்த்து கொண்டு ஒரு முஸ்லிம் கண்ணியமான ஆடையில் எல்லா நேரத்திலும் தன்னை வெளிப்படுத்துவான். அவனோட அழகிற்கு அடையாளமாக இருப்பான், இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான ஆடைகளை அணிவார்கள். யாராவது ஒரு பெரிய தலைவரை பார்க்க செல்ல வேண்டும் என்றால் ஒரு மிக கண்ணியமான ஆடையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுவார்கள். அதற்கென்று தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள், தங்களுடைய தலைமுறைகளை வாரிக்கொள்வார்கள். அல்லாஹ் அழகை விரும்புகிறான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அழகற்ற தோற்றத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவதில்லை. அல்லாஹ் அழகை விரும்புகிறான், அல்லாஹ் அழகானவன். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால்தான் நகங்களை களைவதை தன்னுடைய வழிமுறையாக்கினார்கள், தேவையற்ற முடிகளை களைவதை வரைமுறையாற்றி ஆக்கினார்கள், அவர்களுடைய சுன்னா வாக்கினார்கள். சுத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானுடைய பாதி ஆக்கினார்கள். அல்லாஹ் அக்பர்.